எம்பிபிஎஸ் படிப்பவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது. அதற்கான வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள நிலையில் தமிழக அரசும் மருத்துவர்களும் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எம்பிபிஎஸ் படிப்பில் 2024-25 கல்வியாண்டில் சேரும் மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வு, முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு, வெளிநாடுகளில் மருத்துவம் படிப்பவர்களுக்கான ஒருங்கிணைந்த நெக்ஸ்ட் தேர்வு ஆகியவை 4வது ஆண்டில் நடத்தப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. எம்பிபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கான பாடத்திட்டம், பயிற்சி திட்டம், தேர்வு முறைகள் குறித்து ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையத்தின் கல்விக்குழு கடந்த ஆகஸ்ட் 29 வெளியிட்டது. அதன்படி எம்பிபிஎஸ் படிப்பின் 5.5 ஆண்டுகளில் முதல் 4.5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் நெக்ஸ்ட் நிலை 1 தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அப்போதுதான் ஓராண்டு பயிற்சி மருத்துவராக பணியாற்ற முடியும். பயிற்சி மருத்துவராக ஓராண்டு பணியாற்றிய பின்னர் நெக்ஸ்ட் நிலை 2 தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அதன் அடிப்படையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேரவும் மருத்துவராக பணிபுரியவும் முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசும் மருத்துவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நெக்ஸ்ட் தேர்வு திணிப்பதன் காரணமாக மாநில உரிமையும் பாதிக்கப்படுகிறது, மருத்துவ பல்கலைக்கழக உரிமை பாதிக்கப்படுகிறது, மருத்துவ மாணவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. அதை விட முக்கியமாக தரமான மருத்துவர்கள் வருவதை வந்துட்டு கேள்விக்குறியாக்குகிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஸோ இது மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது எல்லாமே நெக்ஸ்ட் எல்லாமே 10 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் என்ற கண்டிஷனும் இருக்கிறது. நெக்ஸ்ட் தேர்வை அமல்படுத்தினால் மருத்துவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் என்கிறார் மருத்துவர் நந்தகுமார். தேர்வு முறை குறித்து சில கேள்விகளையும் எழுப்புகிறார் அவர். குவாலிட்டியாக கொடுக்கணும், இல்லை குவாலிட்டியான மருத்துவர்கள் கொண்டு வரணும். அந்த குவாலிட்டியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னா நீட் யூஜி எக்ஸாம் நடத்துனீங்க, அப்போ அதிலிருந்து குவாலிட்டியான மருத்துவர்கள் வரலையா? இல்லை குவாலிட்டியான மருத்துவர்களை கொண்டு வரணும்னா நீட் பிஜின்னு ஒன்று நடந்தது. ஸோ இதெல்லாமே இன்னும் இதில் பல குளறுபடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்னு ஒன்று ஏன் கொண்டு வரணும் அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்வு குறித்து மருத்துவர்கள் மாணவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அரசு தரப்பு என்ன பதில் அளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது. இதற்கான வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வை போன்று நெக்ஸ்ட் தேர்வையும் எதிர்ப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்வை தமிழக அரசு மட்டுமல்ல ஒவ்வொரு மருத்துவர்களும் எதிர்ப்பதாக மருத்துவ மாணவர்கள் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், பழைய முறையே தொடர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மருத்துவ மாணவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.